ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோயோ லவிங் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கஸ்டர்ட் பவுடரில் 2 டீஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உள்ள கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ஸோ அது நமக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதுபடி நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேனில் நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் போல் பால் சேர்த்துக்கிறேன். பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலை அப்படின்னா சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற ஸ்டேஜில் அது கூட நான் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் எல்லாமே மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எங்கேயுமே லம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பால் வந்து ரொம்ப நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு எங்கேயுமே லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. பால் நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை தனியாக ஆற வச்சிடலாம். பால் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு அது கூட ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக போமோக்ரனேட் சேர்த்துக்கிட்டேன். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆரஞ்சு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கட் பண்ண செரிஸ் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பனானா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்ட்ராபெரிஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த ஃப்ரூட் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை, நமக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிள், கிவி, பெர்ரிஸ் இல்லை கிரேப்ஸ், அந்த மாதிரி நமக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இல்லைனா இதை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு இந்த அளவுக்கு நல்லா திக் ஆகிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லுன்னு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் இது. இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டெசர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.